சண்டேன்னு வந்துட்டாலே சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாத மாதிரி நானும் ஜோவும் நான்வெஜ் வாங்குறதுக்காக கடைக்கு கிளம்பிடுவோம். வாரத்தில் 6 நாள் வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற 1 நாளில் நான்வெஜ் எடுப்போம். இந்த வாட்டி நாங்கள் புதுசாக வந்துட்டு மட்டன் குடல் கறி தான் வாங்கியிருக்கோம். அம்மா கிட்ட கேட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சமைக்க ஆரம்பிச்சாச்சு. தேவையான ஆனியனை இஞ்சி பூண்டுலாம் உரிச்சு வச்சுட்டேன். சண்டேஸ்ல நானும் ஜோவும் சேர்ந்துதான் சமைப்போம். நான் ஏதாவது குண்டக்கம் மண்டக்கம் பண்ணி வச்சிருவேன், அதை சரி பண்றதே ஜோவோட பெரிய வேலையா இருக்கும். நல்ல கதை பேசிட்டே ஜாலியா சமைப்போம். அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கரண்டியை கொடுத்துட்டா போதும், ஜோவை கையிலேயே பிடிக்க முடியாது, ஒரே வணக்கலா இருக்கும். குடலை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்லா கழுவி எடுத்துட்டேன். ஒரு 10 டைம் ஆச்சு கழுவி இருப்பேன். கொஞ்சம் பெரிய பீஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நான் குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துட்டேன். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு மறுபடியும் நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இது கழுவின தண்ணி வேற நான் சிங்குக்குள்ள ஊத்திட்டேன்னா அது என்னன்னா பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருந்துச்சு. ஊர்ல எல்லாம் வீட்டை சுத்தி நிறைய இடம் இருக்கும், இங்க எது வாங்கினாலுமே வீட்டுக்குள்ள வச்சே கிளீன் பண்றதா இருக்கு. அதுவும் குடல் கறி வேற வாங்கியிருக்கோமா, ஸ்மெல்லு பயங்கரமா தான் இருக்கு. ஒரு வழியா நான் சுத்தமா கிளீன் பண்ணிட்டு கடைசியா ஒரு வாட்டி நல்ல தண்ணி இருக்குல்ல அதை ஊத்தி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கறியெல்லாம் எடுத்து குக்கர்ல போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி அப்புறம் உப்பு இது ரெண்டும் சேர்த்திட்டு நான் குக்கர் மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு ஸ்டவ்ல. மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்கில் இப்படி தான் ஒரு நாள் குக்கரை மூட தெரியாம மூடிட்டேன். அது என்னடானா திறக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திறந்தோம். இப்போ கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டே ஆயிட்டேன். ஒரு பக்கம் அரிசியை கழுவி ஊற வச்சாச்சு. குக்கரில் ஒரு 10 விசில் வந்ததும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 90% இந்த கறி வெந்தாலே போதும், திரும்ப நம்ம ஒரு டைம் வேக வைக்க தான் போகிறோம். இதை கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக விட்டால் போதும், ஏன்னா நம்ம மட்டன் குடல் கறி வாங்கியிருக்கோம்ல அதுலேயே ஃபேட்லாம் சேர்த்து தான் போட்டிருக்காங்க. ஆயில் சூடானதுக்கப்புறமா 2 பட்டை 2 கிராம்பு 1 ஏலக்காய் போட்டு 1 ஸ்பூன் சோம்பு இருக்குல்ல அதை வந்து இது கூட ஆட் பண்ணிட்டேன். சரி, இப்போ ஆனியன் டொமேட்டோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டிருக்கோம்ல அது நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் சில்லி பவுடர், மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன், மட்டன் மசாலா வந்து 1 ஸ்பூன், இந்த மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கோம்ல கறி, அந்த கறியை வந்து இதுக்குள்ள அப்படியே போட்டுருணும். இது கூட கொஞ்சமா வந்துட்டு ஜீரகத்தூள் அப்புறம் பெப்பர் இது ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே விட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா திரும்ப அந்த குக்கருக்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். உப்பு காரம்லாம் நல்லா செக் பண்ணிட்டு குக்கர்ல வச்சதுக்கு அப்புறமா ஒரு 3-4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கணும். குடல் கிரேவி வந்து சூப்பரா ரெடி ஆயிடும். அப்படியே நான் வந்து குடல் ட்ரையும் பண்ண போகிறேன். ஒரு தோசைக்கல் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி பாதியாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை வந்து நான் மேலே அப்படியே தூவிட்டேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து திருப்பி திருப்பி வணக்கணும். கிரேவி ரெடியானதுக்கப்புறம் அதில் இருக்கிற பீஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து செப்பரேட் பண்ணி தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த பீஸ் எல்லாம் எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு நல்லா திருப்பி விடணும். இது கூட கொஞ்சமாக சில்லி பவுட்ரு அப்புறம் பெப்பர் அப்புறம் மட்டன் மசாலா லைட்டாக வந்து உப்பும் போட்டுக்கணும். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே விட்டுறணும். ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கலாம். இது வந்து கருகாமல் பார்த்துக்கணும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்துட்டு அந்த மசாலா ஸ்மெல்லாம் போய் நமக்கு வந்து பக்காவாக ரெடி ஆகிடும். ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி பெரிய வெங்காயத்தை நம்ம பச்சையாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை வந்து ஃபைனலாக இதுக்கு மேலே தூவினோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஃபைனலாக நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சாப்பாடு வச்சு குடல் கறி அப்புறம் குடல் கிரேவி இதெல்லாம் ஊத்தி நம்ம சாப்பிட போறோம். சாப்பாடு வந்து நல்லா சூடா இருக்கும் போது நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம எப்ப சாப்பிட்டாலுமே வந்து சூடு பண்ணி தான் சாப்பிடணும். இந்த குடல் ஐட்டம்லாம் நல்ல சூடான சாப்பாடுல சூடா நம்ம கொதிக்க கொதிக்க இதை ஊத்தி நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறோம்னா சோஞ்சோ லைஃப் ஸ்டைல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.